வெல்கம் டு சுந்தரா சமையல். சுந்தரா சமையல் இன்னைக்கு நம்ம இறால் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பேனை காய வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துட்டு அதில் கடுகும் உளுந்தம்பருப்பும் வச்சு தாளிக்கிறேன். கடுகு வெடிச்சதும் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் வரி லீவ் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து யூஸ்வலாக தாளிக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன், ஏன்னா இறாலை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆனியனை வந்து பொன்னரமாக வதக்கி எடுத்துக்கணும். வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது பொன்னரமாக வதக்கி எடுத்துக்குவோம். வெரி வெரி சிம்பிள் மெத்தட் தான் இது. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த டிஷ்ஷை பண்ணி முடிச்சிடலாம். ஷ்ரிம்பை மட்டும் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன். அதையும் பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ மசால் பொருட்களை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள். இதை ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு கழுவி சுத்தம் பண்ண இறால் அப்போ சேர்த்துருவோம். இப்போ இந்த மசாலா வந்து இறாலில் ஒரு கோட்டிங் நல்லா வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து சுருளை சுருளை இதை வதக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இறால் வேகிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. தண்ணி நிறைய எடுத்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் கம்மியாக விட்டுக்கோங்க. இறால் நல்லா வெந்துடுச்சு, ஆனால் அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும் இறாலில். அது வரையும் இதை வந்து சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன். சோம்பு பொடி எப்பவும் கடைசியில் சேருங்க, அப்போ தான் அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இறால் வறுவல் வந்து தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்து செஞ்சு முடிச்சுட்டு இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதை அந்த பேனில் வந்து சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுவையான இறால் வறுவல் ரெடி. மசாலா நல்ல கோட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.